வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். லண்டனில் புலம்பெயர் இளைஞருக்கு ஏற்பட்ட கொடூரம். லண்டனில் தவறான தகவலால் ஆப்கான் அகதியொருவர் இளைஞர்கள் இருவரால் 15 முறை கொடூரமாக தாக்கப்பட்டு பரிதாபமாக மரணமடைந்த வழக்கில் இலங்கையர் உட்பட இருவருக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் தற்போது இலங்கையரான 18 வனுஷன் பாலகிருஷ்ணன் மற்றும் இல்யாஸ் சுலைமான் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை அளித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. ரஷ்யாவில் பாரிய காட்டுத்தீ 21 பேர் பலி. ரஷ்யாவின் யூரல் மலை பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கூர்கானில் பரவிய காட்டுத்தீயால் 5000 மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத முதியவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் கொழுந்து விட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். துனிஷியாவில் துப்பாக்கிச்சூட்டில் பிரான்ஸ் நாட்டவர் பலி. துனிஷியாவில் யூதர்களின் புனித யாத்திரையில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் பிரான்ஸ் நாட்டவர் உட்பட 5 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவரும் உயிரிழந்ததாக துனிசிய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். உலகின் மாயைகளை அழித்து சுதந்திரத்தை பாதுகாப்போம், உக்ரைனிய ஜனாதிபதி உறுதி. உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ஒவ்வொரு வீரரின் துணிச்சல்தான் உலகின் மாயைகளை அழித்து வரலாற்றை மாற்றுகிறது என்று கூறியுள்ளார். கீவில் உள்ள 2 உலக போர் நினைவு சின்னம் அருகே நடந்த நிகழ்வில் ஜெலன்ஸ்கி கலந்து கொண்டார். ரஷ்யா 2 உலக போரில் ஜெர்மனியை தோற்கடித்தது போல் நவீன ரஷ்யாவை நாங்கள் தோற்கடிப்போம் என்றும் கூறியுள்ளார். ரஷ்யாவில் சுவிஸ் பிராங்க் சொத்துக்கள் சுவிஸில் முடக்கம். ரஷ்யாவின் 7.4 பில்லியன் சுவிஸ் பிராங்க் பெறுமதியான சொத்துக்கள் சுவிட்சர்லாந்தில் முடக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து பொருளியல் அமைச்சினால் இந்த விடயம் அரசாங்கத்துக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 மார்ச் மாதம் 25 ரஷ்யாவுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டது. இதன்படி பணம் மற்றும் சொத்துக்களை அசைக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் தாக்குதல் நடாத்த தயாராகும் உக்ரைன், புட்டின் பிறப்பித்துள்ள அதிரடி தடை. ரஷ்யாவில் மாஸ்கோ உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ட்ரோன்கள் ஜெட் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா விமானங்கள், அதிவேகமாக பறக்கக்கூடிய ஜெட் விமானங்கள் போன்றவை மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போன்ற நகரங்களில் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் ரஷ்யா வசம் இருக்கும் கிரீமியாவில் உக்ரைன் நாட்டு ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் எண்ணெய் கிடங்குகள் தீப்பிடித்து சேதமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 14 ஸ்வீடனில் ஏற்பட்டுள்ள மாற்றம். 14 இல்லாத அளவுக்கு ஸ்வீடனின் வேலையின்மை விகிதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் நிதி நெருக்கடி இன்னும் ஸ்வீடனில் தொழிலாளர் சந்தையில் தாக்கவில்லை என்றும் பொது வேலைவாய்ப்பு சேவை தெரிவித்துள்ளது. 16 வயதுடையவர்களில் மொத்தம் 6.3% பேர் வேலை இல்லாதவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். பிரபலங்களின் ட்விட்டர் கணக்குகள் முடக்கம். பிரித்தானியருக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் எலான் மஸ்க் போன்ற பிரபலங்களின் ட்விட்டர் கணக்குகளை ஹேக் செய்து கிரிப்டோ கரன்சியில் 7,94,000 டாலர் திருடிய பிரித்தானிய நபர் செவ்வாயன்று குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த 23 மற்றும் 26 ஸ்பெயினிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பின்னர் நியூயார்க் நீதிமன்றத்தில் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். நோவேயில் புதிய திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் வெளியீடு. நோவே அரசாங்கம் திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தை வெளியிட உள்ளது. இதன்படி நோவே அரசாங்கம் வியாழன் காலை திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தை வெளியிடும் போது எண்ணெய் செலவினத்தில் கூடுதலாக 55 பில்லியன் குரோனர்களை முன்மொழிய உள்ளதாக அறிவித்துள்ளது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.